मुस्लिम सबूह आना संबंध आय मुस्लिम नील तिरचल आयु ना तुर सर यापे सिंगल आयवर और बुक तुर राजन हूलन चल जफन आयवर बुक इप्ली आयुक वासी पाता नीता तोड़ी कष्ट न्याय वासी पाता विट सब तक पीले मुस्लिम तरीताने का नीन सब तक उम्मीद पीले आना कगवल करते कुछ विलग्र पार्व इं रे ग्रूप இலங்கையில் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கு குண்டு வைக்கிறது ஒரு என்ன நியாயம் சொல்றேன் சொல்றங்களே ஒரு நியாயம் சேச்சுக்கு குண்டு வைக்க கிறிஸ்தவ சமூகத்தோட முஸ்லிம் சமூகத்துக்கு மோதல் முரண்பாடு குழப்பம் வரலாற்றிலே எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்றேன் இருந்தில் அப்ப நான் சொல்றேன் சுதந்திரத்துக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருந்தில் பௌத்தர்களோடு ஆங்காங்கே கொஞ்சம் கலவரங்கள் நடந்தது தமிழர்களோடு கொஞ்சம் ஆங்காங்கே கலவரங்கள் கிறிஸ்தவர்களோட என்ன கொண்டு போய் அப்பே இங்க போய் வச்சாங்க पल न्याय न्याय ग्रूप आगवे ग्रूप इत तोन्न इलंगी अनियायर कारण इन कलवर कारण पड़ा अलिया चलते आंगांगे कारण सिंह समूहत मुरपा सर तमें सिंह समूहमें तम समूहमें समूह रीति एद नाटे वह मुस्लिम समूहते कूंोड़ कलयोड़ वे से का அரசாங்க ரீதியாக முஸ்லிம் சமூகத்தின் மீது இந்த பயங்கரவாதத்தை அவிழ்த்து விட்டார்கள்னு சொல்றதுக்கு எங்கயால மீங்க யுஎன்பி அரசாங்கமோ எஸ்எல்எஃப்யோ அல்லது இப்பிக்கிற அரசாங்கமோ ஏதோ அப்படி ஒன்றும் இல்லைன்றது பெரிய ஒரு உண்மை அப்பறமே அப்பவும் இந்த குரூப் தோன்றுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு மிகவும் அடிப்படையான காரணம் இந்த குரூப்புகளோட பாதி இந்த குரூப்புகளோட பாதிப்பு தான் அது காரணம் அந்த ரெண்டு अंदिपान इवं इप्ली मुड़ान कारण पाती एतना युद्ध अलटीटा और मुपोम पोरा जेविपी और पोराटे तुर जेविपी अंत आयुधमाल जन नायक रीतान पोराटम सिंदनपड़ी नाट इप्डा आलोची अगर इयुधम वीसपो पार्लीमेंट सात्वी रीत उल्ला पत्नामी अल वारे तन कुछ से आच्चय विषय रेरा विद सर सिकला सूड़ उ्रूप सर ग्रूपा सी ना चल ओर ग्रूपा सोन अन्नी रे बाधपारेवर सिकल इस्लामी पिंदन वर्म उन्द वर्म उन्न कमेल यदा वेनाट
அவங்களை குறை சொல்றது இல்லை, எங்கட நிலைமை, எங்கட நிலைமை நான் சொல்றேன். அப்ப எங்கட பூமியிலிருந்து எங்கட சூழலுக்கு ஏற்ப ஒரு சிறுபான்மை நாடு, சிறுபான்மை நாட்டில் எப்படி சிந்திக்கணும், அந்த சூழலுக்கு ஏற்ப உருவாக்கி வந்தேன்னு சொல்லி நாங்கள் இலங்கையில் உண்டேங்காங்க. எல்லாமே வெளிநாட்டு இறக்குமா என்று சொல்ல பிழையாக விளைவிக்கிறோம், ஆனால் விழிவுபடுத்த நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். வெளிநாட்டு இருந்தால் எங்களை சிந்தனம். எனவே அப்படி வந்தால் என்ன நடக்குன்னு சொல்லுங்களேன், எங்களை சூழலுக்கு பொருந்த பொருந்தாட்டி முஸ்லீம் அல்லாதவர்களோடு கொஞ்சம் முரண்பாடுகள் எங்களுக்கு வரும். சரியா? அதே பின்னணியில் தான் இந்த குரூப்பும், அதே பின்னணியில் தான் இந்த ரெண்டு சிந்தனை பாதிப்பால் உருவாக்கினார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். டீட்டெயிலாக போனால் மிச்ச நேரம் நாங்கள் அதை எங்கே தோண்டின, யார் தொட்டு வச்ச, என்ன சிக்கல், அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டி வரும். அது எங்களுக்கு இல்லை. நான் உங்களுக்கு இன்னொன்று சொன்னேன் நேரத்தோட, ஃபமல்லதீன் உள்ளத்தில் பிறல் உள்ளாக்கள் தான் இந்த முத்தஷாபிகாத்தான ஆயத்துக்களை பின்பற்றி போவாங்க சொன்னோமே. அப்போ இந்த உள்ளத்தில் பிறல் உள்ள சொல்லிக்கு தானே, இது ஒரு சரியான அழகான அல்லாஹ்வுடைய மிகவும் ஆழ்ந்த சொல். என்னண்டா பாருங்க, ஒரு சிந்தனையை நாங்கள் படிக்கிற நேரம், ஒரு சிந்தனையை நாங்கள் படிக்கிற நேரம் அப்படின்னா சிந்தனைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பின்னால் ஒரு சிந்தனையான நிற்பம் தானே இல்லையா? கண்டிப்பாக ஒரு சிந்தனையான நிற்பம். அப்போ ஒரு சிந்தனையை நாங்கள் படிக்கிற நேரம் ஒன்று, நாங்கள் அந்த சிந்தனையே அந்த அறிவே அப்படியே அறிவாக பார்த்து படிப்போம். அவர் என்ன ஆதாரம் சொல்கிறார், என்ன புத்தகத்தை எழுதிக்கார், அவர் சொல்கிற இந்த கருத்துக்கு என்ன ஆதாரம், அது இந்த ஆயத்து, அது இந்த ஹதீஸ், அத்தீமாம் அப்படின்னு சொல்லுவோம். இதோ திரும்ப நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த ஆலையை படிப்போம். இந்த குறிப்பிட்ட நபர் அவரே நாங்கள் பார்ப்போம், அவரோட மனநிலை, அவரோட குடும்ப சூழல், அவரை சுற்றி இருந்த ஒழுங்குகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். பார்த்து தான் அவரை விளங்கணும் கட்டாய். அப்போதான் எங்களுக்கு விளங்கும் குழுபின் ஜெயகுன் அவரோட உள்ளத்தில் ஒரு பிறழ்வு இருக்கிறது. அப்படி படித்தா தான் வரும். சரியா? இதுதான் ஒரு இது ஒரு பெரிய உண்மை. பல்வேறு சிந்தனைகளை நாங்கள் அடையாளம் காண நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் இது ரெண்டையும் பார்ப்போம், ஆலையும் சேர்த்து பார்ப்போம். சரியா? பிறல் வீக்குது இல்லை, அது ரெண்டாவது விஷயம். சில பிறல் வீக்கு சிலட்டு இருக்காது. சரியா? உதாரணம் சொல்லுங்களேன், பெரிய ரெண்டு சஹாபி எடுத்துக்கொள்ளுங்களேன், ரெண்டு பெரிய சஹாபாக்கள், இப்னு உமர், இப்னு அப்பாஸ். ஒருவர் உமர் இப்னு கத்தாப் மகன் அப்துல்லா இப்னு உமர், ரெண்டாவது அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் ஷாஜா தெரியும். ரெண்டு பேரும் அறிஞர். ரெண்டு பேர் தீர்வுகளையும் சட்டங்களையும் எடுத்து பார்த்தா இவர் கடுமையாக இருப்பார். சட்டங்கள் இறுக்கமாயிக்கும், சட்டங்கள் ஒப்பூற்றி இறுக்கமாயிக்கும். இவர் சட்டங்கள் இறுக்கமாயிக்காது, சரியான இலகு வாய்க்கும். என்ன காரணம் பார்த்தா ஆளுமை வித்தியாசம், ரெண்டு ஆளுமைகளோட வித்தியாசம் பிரதான பங்கு செலுத்தி. அதான் சரி, அதை நாங்கள் இப்போ விரிவாக அவங்கள பத்துவாவெல்லாம் சொல்லி சொன்னால் மிச்சம் தூரம் போவோம். அது இன்ஷா அல்லாஹ் அது ஒரு தனி தலைப்பு, நாங்கள் வேறையை பார்க்கணும் சொல்லுவார். இதே மாதிரி தான் நாங்கள் இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் ஹம்பல் எல்லாரையும் இப்படி தான் பார்க்கணும். இது இந்த ஒரு நேரம் அவங்கள புறக்கான பார்க்குறதல்ல, ஆனால் அதுதான் உண்மை. நானும் தான், நீங்களும் தான், எல்லாரும் தான், எல்லாருக்குமே ஒரு வளர்ப்பு உணர்வு, எங்கள்கிட்ட இருக்கிற உணர்வு ஒன்று பின்னாண்டு இருக்கும். நான் மூளையால் மட்டும் யோசிக்கிறேன் இல்லை, அப்படித்தானே? அந்த மூளையின் மீது, மூளையோட சிந்தனையின் மீது உணர்வுகள் கண்டிப்பாக செல்வாக்கு செலுத்தும். இதை மறுக்க கஷ்டம், மறுக்கேல. சரியா? அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் உதாரணத்துக்கு இவங்க சொல்லணும், இது மாதிரி எல்லாரையும் பார்க்கலாம். இமாம் மாலிக் எங்கே வாழ்ந்தாங்க, அவங்களோட உம்மா யார், அவங்களோட வாப்பா யார், யார்கிட்ட படித்தாங்க, ரெண்டெல்லாம் பார்த்தோன்னு ஒரு அழகாக ஒரு வடிவம் உண்டு எடுக்கும். எப்படி இமாம் ஷாஃபி பாலஸ்தீனில் பிறந்தார்கள், வாப்பா மூத்தா போனார் நேரத்தோடு, அப்போ ஒரு ஹிஜ்ரத்துன் அங்கிருந்து மக்காவுக்கு வந்தார்கள், திரும்ப மதீனாவுக்கு படிக்க போனார்கள், இப்படி ஒரு அவருக்கு ஒரு வாழ்க்கை வட்டம் உண்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் படித்து பார்க்குற நேரம் இப்போ இப்படி ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்குது. உண்மையில் அந்த ஒழுங்குல தான் நாங்கள் இந்த ஆளுமைகளை பார்ப்போம். அப்போ அந்த பின்னணியில் பார்க்குற நேரம் NTJJMI தோற்றுவிச்ச ஆக்கள், அடிப்படையான ஆக்களை இந்த மனநிலையையும் படித்து பார்ப்போம். அதுவும் கஷ்டம். ஏன் கஷ்டம்டா? நாங்கள் அவர்கிட்ட போய்த்து விளங்கி பார்க்கணுமே. உதாரணமாக ஜஹ்ரான்னு எடுத்துக்கொள்வோம். ஜஹ்ரான் இப்போ போயிட்டார், இப்போ இவர் என்ன மனநிலையில் உள்ளால் எந்த பின்னணியில் வந்தால் படித்து பார்ப்போம்.
அதுவும் சேர்ந்து அவர் வந்த முடிவு கண்டு தாக்கம் விளைவித்திருக்கும் நாங்கள் சொல்லுவோம்.